ஆதரிப்போம். கட்டளைகள் கடைபிடித்தால் காலமெல்லாம் ஆசி பெறுவோம். யோர்தானை கடந்து சென்றால் கானானில் கால் பதிப்போம். கட்டளைகள் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மற்றட்ட மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும், உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரமாணிக்கமும், செய்யப்படாத இடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியே நிருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை தலங்களிலே இருக்க என்னால் கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து கிறிஸ்தவர் அல்லாத பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாகிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். பாமி
சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இதயங்களிலே தேவ பக்தி சுவாலையாகிய ஜொலிக்கின்ற சத்திய சூரியனை ஆகிய இயேசுவே தேவரீரை தூதித்து ஆராதிக்கிறே. உம்முடைய திரு பணிவிடைகளுக்குள்ளாகி தேவரீர் வீசுகின்ற தேவ சிநேக கதிரொலியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவும் இன்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்திற்கு பரிகாரமாக பக்தி சுவாலையுடைய விருப்ப பற்றுதலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. வாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கின்ற நித்திய ஞானமாயே இயேசுவே அத்தியந்த தாழ்ச்சி விரத்தையுடனே தேவரீரை ஆராதிக்கிறே. அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மன பொருத்தமுள்ள மூடத்தனத்திற்கும் அறியாமைக்கும் பரிகாரமாக தேவரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கரும் சம்மனுசுக்களும் தேவரீரை புகழ்கின்ற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அளவில்லாத கிருபையும் பொறுமையும் உடைத்தான சர்வேஸ்வரனாகிய இயேசுவே மிகுந்த பக்தி சிர வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம் வர்மம் பழி முதலியன சகல அக்கிரமங்களுக்கும் பரிகாரமாக பத்திராசருடைய மாறாத சமாதானத்தையும் சாது அமரிக்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற திவ்ய இயேசுவே என் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. பாவிகள் தேவருடைய பலிப்பீட சந்நிதியிலே முதலாய் நினைக்கின்ற துணிகின்ற சகல அசிங்கமான நினைவுகளும் வெட்கத்திற்குரிய துர்வாசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிறிஸ்தியருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. No.
உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற மாசற்ற செம்மறி பெருவையாகிய இயேசுவே, அனந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. திவ்ய பூசை நேரத்திலும் உமது திரு சமூகத்திலே பாவிகளால் சம்பவிக்கும் அனாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய அவசங்கை குறைபாடுகளுக்கு பரிகாரமாக பரிசுத்த சம்மணசுக்கள் தேவரீரை வணங்குகின்ற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. மாசற்ற சர்வ பரிசுத்த தனத்திற்கு ஊரணியும் மூலமுமாகிய இயேசுவே, இன்னால் என்ற மட்டும் ஒடுக்க வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. யூதாஸ் என்கிற துரோகிக்கு இணையாய் நெறிக்கட்ட முறையில் சிலர் கனமான பாவ தோஷமுள்ள ஆத்மத்தோடு தேவரீரை பலியிட்டு திவ்ய நற்கரணை வழியாக உம்மை உட்கொள்ளும் அக்கிரம துரோகங்களுக்கு பரிகாரமாக புனிதர்களுடைய பரிசுத்த தன்மையையும் அவர்கள் தேவரீரை ஆராதிக்கின்ற அனந்த பக்தியுள்ள ஆராதனைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகலராலும் முழந்தாளிட்டு சர்வ ஆராதனை நமஸ்காரம் செய்யப்பட தக்கவராகிய அனைத்து உலகத்திற்கும் கர்த்தாவே, மிகுந்த வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருக்கு நிந்தையாக சொல்லப்பட்ட சகல தூஷணங்களுக்கும் பரிகாரமாக துதியர்கள் உமக்கு செலுத்துகின்ற அனந்த புகழ்ச்சி தோத்திரங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அத்தியந்த பிரமாணிக்கத்துடனே தேவித்து சர்வ மகிமை தோத்திரமும் செலுத்தப்படுவதற்கு உரியவராகிய உலக இரட்சகரே, தேவரீரை ஆராதித்து வணங்குகிறே. சிலர் தங்கள் மனசாட்சிக்கு விரோதப்படுத்தி தங்களை மோசம் போகின்ற குருட்டாட்டத்திற்கும் பிறருக்கு செய்கின்ற சதி மார்க்கங்களுக்கும் பரிகாரமாக அதி தூதர்களுடைய சுறுசுறுப்புள்ள பிரமாணிக்க மனப்பற்றுதலை தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம அறியாமலேயே கண்ணீர் வச்சுக்கிட்டே இருப்போம், கண்ணீர் வச்சு கொண்டே இருப்போம். பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுடைய தாய் அன்னால் அழுகாருன்னு பார்க்குறோம். அன்னால் எப்படி அழுகுறாங்க? தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்படி தேம்பி அழுகும் பொழுது குரு ஏலி சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ இந்த அதிகாலையில் நீ குடிச்சு வந்துட்டியா, நீ குடிச்சிட்டியான்னு கேட்குறாரு. அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா நான் குடிக்கலையா, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமுறல்களையும் கண்ணீரையும் என்ன பண்ணுறேன், ஆண்டோடைய பாதத்தில் வைக்கிறேன் அப்போன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கனாக்கா நம்ம நிறைய பைபிளில் பார்க்கலாம், நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு அரசராகவும் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கூறியது, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அந்த ராஜா நோய் வந்துருச்சு அவருக்கு, உன்னுடைய காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு இறைவாக்கினர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் முற்றத்துக்கு வெளியில் போகிறார். அந்த காமன்வெல்த்துக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, செவுத்து பக்கம் திரும்பி, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருந்தனே, உங்களுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறார், கண்ணீர் விட்டு அழுகுறார். அவர் அழுது கொண்டே இருக்கிறத அந்த செகண்டில் தூது என்ன பண்ணிட்டார், ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டு, ஏதோ உன்னுடைய தாசன் அழுது கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னனேவே அந்த இறைவாக்கினர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு மறுபடியும் வார்த்தை வருது, சீக்கிரமாக என் தாசன் போ, அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவன் மன்றாட்டை கேட்டேன், அவனுடைய ஆயுள் காலங்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்துருக்கிறேன். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கண்ணீர் வடித்து ஜபிக்கும் பொழுது கடவுள் நம்மளுடைய விண்ணப்பத்தை என்ன பண்ணுறாரு, கேட்குறார். அந்த விண்ணப்பத்தை கேட்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோபு 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம், என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே, கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களே நம்ம என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மோடு இருக்கக்கூடியவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளாரே கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாதுனாக்கா போராடக்கூடாது, அவங்கள்ட்ட போய் திட்டக்கூடாது. நம்மளுடைய ஜெபமும் கண்ணீரும் யார்கிட்ட இருக்கணும், யோபுவை போல ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும். அதான் யோபு சொல்கிறாரு 16:20 என்னிடம் என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே, என்னை பார்த்து சிரிக்கிறவங்க யாரு, என்னுடைய நண்பர்களே, கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். நான் யார்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட தான் கண்ணீர் வடிக்கிறேன். இந்த யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார், இவங்களெல்லாம் மன்னிச்சிருக்க ஆண்டவரேன், எதுவும் தெரியாமல் செய்கிறாங்கன்ட்டு. அதே யோபு 42:10 பார்த்தீங்கனாக்கா யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணார், அப்போ அவருடைய ஆசீர்வாதம் 2 மடங்காக மாறியது. அப்போ இங்கே கண்ணீர் விடுறாரு நண்பர்களுக்காக இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு, அதே யோபு நண்பர்களை மன்னித்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு 6வது அதிகாரம் 6வது வசனம், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது. எவ்வளவு கேள அழுகிறோமோ அந்த அழுகைக்கு ஒரு நாள் என்ன உண்டு, விலை உண்டு. பயங்கரக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம அழுகிறோம், மனுஷன்ட்ட அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு நேரம் என்ன பண்ணுவான், ஆர்வம் சொல்லுவான், ஒரு நேரம் நீ செஞ்ச பாவம்னு சொல்லுவான். ஆனால் கடவுளுடைய பாதத்தில் உட்காந்து நம்ம அழுதோம்னா அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் நம்மளை தள்ளிவிட மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த லூக்கா நெட்சியில் 7வது அதிகாரத்தில் ஒரு பெண் வருவாங்க பார்த்தீங்களா, 36வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். அங்கே பரிசீலனையில் இருந்த ஒரு பெண், அந்த பெண் மரியாள் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, தான் செஞ்ச பாவத்தை இவர் தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அதை கவனிச்சுட்டே இருந்து அனுமதிக்கிறார், கண்ணீரை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். ஏமா அழுகிற, அழாம போமா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம், இருந்தாலும் அந்த பெண்ணை அழுது போட்டோன்னு சொல்லி என்ன பண்ணுறார், அனுமதிக்கிறார். காலை தொடுவதற்கு அனுமதிக்கிறார், காலை முத்தமிடுவதற்கு அனுமதிக்கிறார். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறா தெரியுமா, இந்த பெண்ணை பார்த்தாயான்னு சொல்லி அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட பரிசயம் சீமன்ட்ட சொல்கிறாரு, நான் வந்த நாள்லேருந்து ஓயாமல் முத்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்த நேரத்துலேருந்து என்ன பண்ணுற, கண்ணீரால் என்னுடைய காலை கழுவிட்டார், கூந்தலால் தொடச்சிட்டா. இவள் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரே காரணம், இவள் மிகுதியாக என்னை அன்பு செய்தாள். அப்போ இந்த நாட்களில் நம்ம அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்வதற்கு ஒரே வெளியடையாளம் தெரியுங்களா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வெளியடையாளம். அதனால தான் திருப்பாடல் 39:12 பார்க்குறோம், என் விண்ணப்பத்தை கேட்டருளும், மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், என் கண்ணீரை கண்டு மௌனமாயிராதையும். ஆண்டவரை கேட்கணும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலைக்காக அழுதுகிட்டு இருக்கலாம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை கண்டு மௌனமாக இருக்காதிங்க, என் பிள்ளைக்கு நல்ல வரத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் பையன் நல்லா படிச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க.
என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பெற்றோராக நம்ம கேட்குறப்போ 100% ஆண்டவர் என்ன செய்வார், நம் கண்ணீரை துடைத்து நம்முடைய மன்றாட்டை கேட்டருள்வார். அதனால தான் 56:8 திருப்பாடல் 56:8, என் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டோடைய பாதத்தில் கண்ணீரை வடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவருடைய தோற்பையில் அவர் என்ன பண்ணுவார், நம்முடைய கண்ணீரை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணார், மனுஷனை போல் உதறி தள்ள மாட்டார். இடைக்காட்டுக்கு போனீங்கன்னாக்கா சமணுசுகள்லாம் நிறையா இருப்பாங்க. அதில் ஆல்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் போய் ஒரு 5-6 வருஷம் எழுதியிருக்கோம். இப்போயே அந்த சூப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சமணஸ் 2 பேர் இருப்பாங்க. அந்த சமணஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீரை வந்து நம்மளுடைய கண்ணீரை சேர்த்து வச்சது மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் ஆண்டவரும் தன்னுடைய தோற்பையில் நம்முடைய கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார். அதனால் பயப்படவே கூடாது. நம்ம எவ்வளவுக்கு அவ்வளோ கண்ணீர் விட்டு ஜபித்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு சீக்கிரமாக நமக்கு விடை வரப்போகுது, கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. அப்போ ஆண்டவர்கிட்ட உட்காந்து நம்ம அழுவோம், மனுஷன்கிட்ட உட்காந்து அழுவேன். ஆண்டவரே என் கண்ணீரை பார்ப்பவரே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா 126:5 திருப்பாடல் 126:5, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவுடைய பாதத்தில் ஜெபத்தை வைச்சிருக்கீங்களோ அதுக்கு கண்டிப்பாக விடையை கொடுத்து உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு திருமணத்தை கொடுத்து ஒருவேளை நிறையா நாள் வந்து திருமணம் ஆகி குழந்தை பாக்கியமெல்லாம் இருக்கலாம். நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து நம்மளை அண்ணாவுடைய கண்ணீரை தொடத்தது போல அண்ணாவுக்கு எப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்தா தெரியுங்களா, மிகப்பெரிய இறைவாக்கியினர். இஸ்ராயல் மக்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இறைவாக்கினர்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல் தான். இந்த சாமுவேல் வருவதற்கு முன்னாடி அவருடைய தாய் அண்ணாள் எப்படி அழுதாங்க தெரியுமா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னாக்கா அது உமக்கே என்ன பண்ணுற பணி செய்ய அனுப்புகிறேன், அவன் தலையில் சவர கத்திப்படாது அப்படின்னு வேண்டுவாங்க. அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆண் மகனை கொடுப்பாரு, அந்த பையனை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவார், ஏலிக்கிட்ட கொண்டு போய் விடுவார். அதே போல் நமக்கு என்ன பண்ணுவார், கண்ணீரோடு விதைப்பவர்கள் என்ன செய்கிறாரு, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இப்போ நம்ம கண்ணீர் வடிக்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, விடை உண்டு. பயப்படக்கூடாது, நான் சொல்லலை, பைபிள் வார்த்தை சொல்லுது, விண்ணு மண்ணு மலிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை அழியாதுன்னு சொன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கடைபிடிங்க, இந்த வார்த்தை மேலே கையை வச்சு ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது 100% என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏசாயா 25:8 என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். அப்போ சொல்கிறாரு என் தலைவராகிய ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாருடைய முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். காரணம் அவர் ஒருவர் மட்டுமே கண்ணீரை துடைக்க வல்லவர், வேறு யாருமே நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, காசு இருக்கிறப்போ ஒரு கும்பல் வரும், காசு இல்லைன்னாக்கா அந்த கும்பலெல்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரியாது. அதே கும்பல் நம்மள்ட சாப்பிட்ட கும்பலே நம்ம எயித்து பேசுவோம், நம்மள்ட சாப்பிட்ட கும்பலே என்ன பண்ணோம், இவன் என்ன பாவம் செஞ்சானேன்னு சொல்லுவோம். நம்மள்ட சாப்பிட்ட கும்பலே என்ன பண்ணோம், நமக்கு எதிராக திரும்பிடுவோம். ஆனால் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் உட்காரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணீருக்கு என்ன உண்டு, அவர் பதில் தருவார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எசேக்கியேல் 24:16 மானிடா உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரு நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். பார்த்தீங்களா, அந்த கண்களுக்கு வந்து இன்பம் தரக்கூடியது, கண்கள்லேருந்து தண்ணீர் வருது, அதே நேரத்தில் இன்பம் தருது. பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குது, இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது, ஆபாசமான படத்தை பார்க்குறாங்க. தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ச் பண்ண வேணும். கடைசி காலத்தில் நிர்வகிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலாக்கியா இறைவாக்கினாட்ட ஆண்டவர் சொல்லுவார் 2:13-14, ஆண்டவரின் பழிப்பிடத்தை கண்ணீரால் நிரப்புகிறீர்கள், காரணம் என்ன, உங்களுடைய திருமண துரோகம். இளமையிலேயே மணந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறான், கணவன் ஆஃபீஸில் போய் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா, தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாத குடும்பத்தில் என்ன நடக்கும், கண்ணீர் தான் இருக்கும். கணவன் வேலைக்கு போன பிறகு மனைவி இன்னொரு ஆளோடு சேர்ந்து வாழ்கிறா, அது கணவனுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன, இது கணவனையே கொண்டு போட்டுறாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இதுதான் செய்தி. இது பைபிளில் அன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னார், ஆண்டவரின் பலிபீடத்தை கண்ணீரால் நிரப்புகிறீர்கள், அதுக்கு என்ன காரணம், திருமணத்தில் நீங்கள் துரோகம் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அழக்கூடிய மனிதன் ஒரு நாளும் வெக்கமடையவே மாட்டான். இயேசுவும் என்ன பண்ணார்னாக்கா கண்ணீர் சிந்தினார் என்று பார்க்கும். எபிரேயர்களுடைய திருமுகம் 5:7 பார்க்குறோம், இயேசு கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். தன் தந்தையாம் கடவுள்கிட்ட என்ன பண்ணாரா, கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். ஏன் மன்றாடி வேண்டினார், அந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது அன்பு செய்தார். தன்னுடைய துன்ப வேலையில் அவர் மன்றாடி வேண்டினார்.
அப்போ நம்மளுடைய நேரத்திலெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது நம்மை போல அவர் பாடுபட்டார், நம்மை போல அவர் துன்பப்பட்டார், நம்மை போல அவர் பசியுற்றார், நம்மளை போல மனிதனாக வாழ்ந்தார் இயேசு. அப்போ நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா இன்பமும் துன்பமும் எல்லாமே இயேசுக்கு இருந்தது. ஆனால் பாவம் மட்டும் அவர் செய்வார். இயேசு கிறிஸ்துட்ட என்ன இல்லை, பாவம் மட்டும் இல்லை. நம்மளை போல அவர் வாழ்ந்தாலும் அவருடைய பரிசுத்த வாழ்வு இருந்தது. ஆனால் நம்மகிட்ட என்னென்ன துன்பம் துயரம் வேதனை எல்லாமே இருக்குதோ அது அவர்கிட்ட இருந்தது. நம்ம அவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது 100% நமக்கு என்ன கொடுப்பார், வெற்றியை தருவார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவழிப்பாடு 21:4 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். யார் துடைத்து விடுவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவர். அப்போ நம்ம கண்ணீரின் செபத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும். அவருடைய பாதத்தில் உட்காந்து தண்ணி ஜெபத்தில் யாரையும் பார்க்காம அண்ணாவை போல ஆண்டவர் கையேந்தி, ஆண்டவரே இந்த விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறேன், என் வாயிலிருந்து சொல் உருவாகும் முன்பே நீ அறிந்தவர், இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மத்தைய நற்செய்தி 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. கேட்குற தெய்வமே, இதோ இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுங்க, என்னால் உங்களுடைய பாதத்தில் நல்ல பங்கை தேர்ந்த மரியாதை போல அமர்ந்திருக்கேன், உமது ஊழியத்தை தாங்குவோம் ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுதோ அந்த நற்செய்தியில் என்னால் முடிந்த வரைக்கும் நான் உதவி செய்வோம் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்து கையேந்தி ஆண்டவர்கிட்ட செபிக்கும் பொழுது நாம் கண்ணீரை துடைப்பவராக இருக்கிற, அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், தெய்வமே என் கண்ணீரை கண்டவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, எசக்கியா ராஜாவுக்கு எவ்வாறு 15 கொடுத்து ஆசீர்வதித்தீரோ அதே போல் என்னையும் ஆசீர்வதிங்க, அண்ணாவை எவ்வாறு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறோம், என்னையும் ஆசீர்வதிங்க என்று கேட்கும் பொழுது நம்மையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவரோடு ஒன்றை திரும்பி ஜெபிப்போம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆனந்தமாய திவ்ய இயேசுவே, என் முழு இதயத்தோடு தேவரீரை ஆராதிக்கிறே, தேவ நற்கருணை மூலமாக உம்மோடு ஆனந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரீர் மனுமக்களை அழைக்கின்ற அன்பு தயையை அநேகர் புறக்கணித்து அசட்டை பண்ணுகின்ற அவமானத்திற்கு பரிகாரமாக தேவ தூதர்களுடைய தீவிரமான கீழ்ப்படிதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகின்ற நன்றியறிந்த தோத்திரங்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உறையாத கருணை கடலாகிய திவ்ய இயேசுவே, அடியேன் மிகவும் பாவியாயிருந்தாலும் உமது தயாளத்தை நம்பி உமது கிருபை சிம்மாசனத்தை அண்டி தேவரீரை ஆராதிக்கிறே, உமது திரு இதயத்திற்கு ஏற்காத துரோகமாக உமது அன்புள்ள தூயவரின் பெயரில் ஐயப்பட்ட சில பாவிகளுடைய குருட்டாட்டமுள்ள அவநம்பிக்கைகளுக்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த பிதா பிதாக்கள் தேவருடைய வாக்கு தத்தங்களில் ஊன்றி நின்ற திடனான நம்பிக்கையை தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நேசத்திற்குரிய இயேசுவே, உமது திருவாக்கினால் வெளிப்படுத்தவும் சாதாரண திருச்சபையார் படிப்பிக்கவும் இந்நிறைந்த அற்புதங்களால் நிச்சயிக்கப்பட்டதும் மறை பொருளுமாகிய திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று உறுதியாக விசுவசித்து தேவரீரை அத்தியந்த வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன்.
இந்த பரம திவ்ய திருவருள் சாதனத்தில் தேவரீர் உண்மையாய் வீற்றிருக்கிறீர் என்று சத்தியத்தின் பேரில் அவிவிசுவாசிகள் கொண்ட அநியாய சந்தேகங்களுக்கு பரிகாரமாக அடியேன் இறைவாக்கினர்கள் தங்களுக்கு தோன்றிய தேவ காட்சிகளையும் தேவ திருவுளம் தங்களுக்கு ஏவின திருவாக்கியங்களையும் ஏற்றுக்கொண்ட பக்தி சிர வணக்கத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவரும் ஆகிய திவ்ய இயேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறே. தேவரீர் அனந்த பிரியத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிவிசுவாசத்திற்கும் நெறிக்கட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்கள் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அத்தியந்த நேசமுள்ள நல்ல ஆயராகிய இயேசுவே, உண்மையான சிநேகத்தின் திவ்ய மாதிரிகையே, மிகுந்த சிர வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நினைக்கப்பட்ட வழிகளுக்கும் கருத்துகளுக்கும் மனதில் கொண்ட பொறாமைக்கும் பரிகாரமாக மறை சாட்சிகளின் பொறுமையையும் அவர்கள் தங்களை நம்புகிறவர்களுக்காக செய்த மன்றாட்டுக்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சர்வ நன்மைகளின் இறைவான கருவூலமாகிய திவ்ய இயேசுவே, எல்லாவற்றையும் பார்க்க தேவரீரை அத்தியந்த பக்தி ஆசையோடு ஆராதிக்கிறே. நெறிகட்ட அக்கிரமங்களால் தேவருடைய தேவாலயங்களில் செய்யப்பட்ட சகல திருட்டுகளுக்கும் பரிகாரமாக அடியேன் உம்முடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர் உமக்கு தோத்திரமாக செலுத்திய தாராள செல்வ தானங்களையும் பக்தியுள்ள காணிக்கையும் அல்லாமல் என்னை முழுவதும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரமதேவ பிதாவினிடத்தில்
அடியவர்களுக்காக மிகவும் பரிந்து பேசுகின்ற திவ்ய இயேசுவே, மிகுந்த நன்றி எரிந்த மனதுடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். திருச்சபையில் யாதொரு அதிகாரம் பெற்றவர்கள் உம்முடைய தேவாலயங்களில் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களையும் திருந்தாமலும் கண்டியாமலும் விட்ட அசதி அசட்டைத்தனத்திற்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த மறை ஆயர்களும் குருக்களும் தேவருடைய ஊழியத்திற்கு கொண்டு அணு நுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறுப்புள்ள பக்தியையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அளவில்லாத மகிமை உடைத்தான கடவுளாகிய இயேசுவே, உம்முடைய பிரதாப மகத்துவத்திற்கு சரியான ஆராதனை நமஸ்காரத்தை தேவரீருக்கு செலுத்த மனு மக்களுக்கு கூடாதாயினும் என்னால் என்ற மட்டும் மிகுந்த பக்தியோடு தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருடைய திருநாமத்தை கொண்டு இடப்பட்ட பொய்யானை பொய் சத்தியங்களுக்கு பரிகாரமாக அடியேன் தேவ போதகரும் மற்ற சாஸ்திரிகளும் உமக்கு தோத்திரமாக செய்த அமிர்த பிரசங்கங்களையும் எழுதிய பக்தி நிறை துதிகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தாழ்ச்சியால் மறைந்திருக்கின்ற தெய்வமாகிய இயேசுவே, தேவரீர் உமது பிரதாப சோதி கதிர்களை மறைக்கின்ற திவ்ய நற்கருணையில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறே. தேவரீர்க்கு ஏற்காத துரோகிகளாகிய சண்டை சச்சரவுகள் பெருமை பொறாமை காய்மகாரம் மற்ற துன்மாதிரிகளுக்கும் பரிகாரமாக பரிசுத்த துதியர்கள் தாட்சி ஒடுக்க சிரவணத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே, என்